கடந்த நாட்களில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது எனக்கு உள்ளத்தில் அதிகமாக கற்று பாரப்படுத்தின வார்த்தை, அதை வச்சு நான் எனக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன உம்முடைய இன்னும் உம்முடைய பக்கமாக இழுத்துக்கொள்ள, இன்னும் உம்முடைய பக்கமாக இழுத்துக்கொள்ளும், நான் பரலோகத்தில் வந்து சேரும் மட்டுமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னும் ஒரு ஸ்டெப் நான் உண்மை கிட்டிச்சார் என்னுடைய வாஞ்சி, இன்னும் ஒரு ஸ்டெப் நான் கிட்டிச்சேரணும், இன்னும் ஒரு ஸ்டெப் நான் கிட்டிச்சேரணும். உங்களுக்கு ஆராதனைக்காக பிரசங்கத்துக்காக நான் சொல்லலை. ஆண்டவரே, என்னை இழுத்துக்கொள்ளும் மனவாட்டியினுடைய வாஞ்சை அது. அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டாம் வசனம் வாசிங்க. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. இன்னும் 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 கிட்டி சேர்ந்து பயபக்தியோடு சொல்கிற அந்த வாஞ்சை, நானும் அவரும் ஒன்றாகணும். ஆதாம் சொல்கிறான், அவள் என் எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்துக்கு மாம்சமாக இருக்கிறாள், நாங்கள் இருவராக இராமல் ஒருவராக இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது. இயேசுவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய எலும்புக்கு எலும்பாக, அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாக நானும் அவரும் ஒன்றாகணும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், அவருடைய பாதங்களை முத்தம் செய்வோம் என்று. ஒரு பயபக்தியோடு பரிசுத்தமான ஒரு சிந்தையோடு சொல்கிறேன், அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. ரெண்டு வாய் ஒன்றா சேரணும். என்னுடைய மனநாள் வரணும், அந்த நாள் அவரோடு நான் ஒன்றாக சேருகிற நாள், நானும் அவரும் இருவராக இராமல் ஒருவராக இருக்கிற ஒரு நாள். என்னை இழுத்து கொள்ளாண்டவர். நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்க. என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வரவும். அது பொதுவாக சொல்லுவாங்க, என்னை இழுத்து கொண்டா எல்லாரும் கூட இருக்கவங்கலாம் உமக்கு பின்னால் ஓடி வந்துடுவாங்க, என்னை இழுத்து கொள்ளும் அப்போ எங்கள் வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே மனவாட்டி இழுத்து கொண்டோன்னு மனவாட்டி குடும்பத்தாரெல்லாம் பின்னால் ஓடி வருவாங்க என்ற பொருள் அல்ல. யார் யாரை இழுத்து கொள்கிறீரோ நாங்கள் உங்கள் பின்னால் ஓடி வருவோம். அதுதான் அதனுடைய ஒரு பொருளாக நான் எடுக்கிறேன். ஏன்னா அங்கே கூட எத்தனை பேர் வந்தாங்க என்றெல்லாம் சொல்லலை. அந்த நாங்கள் என்று சொல்லுவது ஒரு யதார்த்தத்தை காட்டு, என்னை இழுத்து கொள்ளும் அப்போ நாங்கள் உங்கள் பின்னால் ஓடி வந்துடுவோம், நாங்கள் உங்கள் பின்னால் ஓடி, யார் யாரெல்லாம் நீ இழுத்து கொள்கிறீரோ அவங்கெல்லாம் அவங்க பின்னால் ஓடி வருவோம். எங்கே இழுத்து கொள்கிறார் வாசிங்க. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். அவருடைய இன்னர்மோஸ்ட் சேம்பர், அவருடைய அறை. அது பிரகாரம் அல்ல, அது கொலு மண்டபம் அல்ல. என்னை எங்கே கொண்டு வந்தார், அவருடைய அறைக்குள்ளே கொண்டு வந்தார், அவருடைய சேம்பருக்குள்ளே கொண்டு வந்தார், என்னை அவருடைய அறைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். நாங்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக அந்த அறைக்குள்ள வந்த எல்லாரும், நான் அந்த அறைக்குள்ள வந்தாலும் அந்த அறையில் நான் களி கூற மாட்டேன், அந்த அறையில் உமக்குள்ளாக களி கூறுவேன். இந்த ஆராதனையில் மியூசிக்கில் நான் களி கூறுறதில்லை, இங்கே பாடுறதில் களி கூறுறதில்லை. பாட்டு பாடுறோம், மியூசிக் வாசிக்கிறோம், குயர் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த பாட்டை பாடும்போது நடத்துறவங்க கேட்குறவங்க அந்த பாட்டில் களி கூறுவதல்ல, உமக்குள் களி கூறுறோம். அந்த பாடலை பாட 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 அந்த அறைக்குள்ளே வந்துட்டோம், அவருடைய ப்ரெசன்ஸுக்குள்ளே வந்துட்டோம். அங்கே வந்து நான் உமக்குள் களி கூறுவேன். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். இங்கே நான் வந்து இருக்கும்போது இந்த ஆராதனை, இந்த பாட்டு, இங்கே உள்ள வசதி, நல்ல ஏர் கண்டிஷன், மியூசிக், மெசேஜ், இதெல்லாம் விடாண்டவரே, நல்ல பிரசங்கம், நல்ல ஆராதனை வேலை, இதெல்லாம் விடாண்டவரே, எல்லாம் நல்லா இருக்கு, அதில் நான் உம்முடைய நேசத்தை நினைப்பேன், என் மேலே கல்வாரியில் நிர்வகித்த அன்பை நினைப்பேன். எங்கே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், கல்வாரியில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர், இன்னும் 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 என்னை உங்ககிட்ட இழுத்து கொள்ளான்.